நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே புதுவளவு அருந்ததிய தெரு பகுதியைச் சேர்ந்தவர்தான் தங்கவேல், வயது 50. இவருக்கு நந்தகுமார் வயது 30 என்ற மகனும் பிரியங்கா வயது 24 என்ற மகளும் இருந்தனர். பிரியங்காவை சரத்குமார் வயது 30 என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். இவர்களுக்கு கிருத்திகுமார் வயது 6 என்ற மகனும் உள்ளான். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் பார்த்திபன் வயது 25. இவர் நாட்டாம்பாளையத்தில் ஒரு கிரைனைட் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அவருக்கும் பிரியங்காவுக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை பிரியங்காவின் கணவரான சரத்குமார், அண்ணனான நந்தகுமார், தந்தையான தங்கவேல் ஆகியோர் கண்டித்தனர். இந்நிலையில்தான் பிரியங்கா கர்ப்பமும் ஆனார். இது தொடர்ந்து சரத்குமார், நந்தகுமார், தங்கவேல் ஆகிய மூன்று பேருமே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதியன்று சங்ககிரி பிரிவு ரோட்டில் பெட்ரோல் பங்க் அருகில் பார்த்திபனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடி விட்டதாக சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் கைது செய்து சேலம் மத்திய சிறையிலும் அடைத்தனர். இதனால் பிரியங்கா தனது மகனான கிருத்திகுமார் மற்றும் 4 வயது பெண் குழந்தையுடன் தந்தை வீட்டில் வசித்து வந்தார். பிரியங்காவின் தாத்தா ராஜி கூலி வேலை செய்து பிரியங்கா, கிருத்திகுமார் மற்றும் 4 மாத பெண் குழந்தை ஆகியோரை கவனித்து வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரியங்காவின் தந்தையான சக்திவேல் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்து கிருஷ்ணகிரியில் கையெழுத்து போட்டு வருகிறார். ஆனால் கணவரான சரத்குமார், அண்ணனான நந்தகுமார் ஆகியோர் சேலம் மத்திய சிறையிலும் உள்ளனர். நேற்று அதிகாலை தங்கவேல் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிருஷ்ணகிரிக்கு நிபந்தனை ஜாமீன் கையெழுத்து போட சென்றார். பின்னர் மீண்டும் மாலை 3 மணி அளவில் வீட்டிற்கு வந்தார். அப்போது பிரியங்கா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. மேலும் கழுத்து இறுக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த 4 மாத கை குழந்தை கிருத்திகுமார் ஆகியோரை தூக்கி கொண்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த போது 4 மாத குழந்தை இருந்ததும் தெரிய வந்தது. கிருத்திகுமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவத்திற்கு சென்ற சங்ககிரி போலீஸ் துணை சூப்பரண்டான ரமேஷ் பார்வையிட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.